பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு புடலங்காய் விதையில சட்னி செய்யலாம். புடலங்காய் விதை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்க. இந்த மாதிரி புடலங்காய் எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற விதையை ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். டமாட்டோ ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கப்பு தேங்காய், சீரகம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், புளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, வெறும் மிளகாய், இப்போ ஒரு குக்கரில் புடலங்காய் விதை போட்டுட்டு இருக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன், சீரகம், கொத்தமல்லி, தக்காளி, தேங்காய், புளி, இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து போச்சு. இப்போ இது ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி போச்சு. இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். கேஸ் நல்லா கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் கலரா இது வரட்டும் பாருங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன், வெறும் மிளகாய், மிக்சி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதோ இதுலயே சேர்த்துட்டு இருக்கிறேன். இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க எவ்வளவு நல்லா கலர் வந்திருக்கு. பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் விதை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்காக கொத்தமல்லி வச்சுட்டு இருக்கிறேன். புடலங்காய் விதை சட்னி ரெடி.